பார்க்கின்சோனிசம் அல்லது நடுக்குவாதம் என்று சொல்லப்படுகிற மூளையில் ஏற்படுகிற ஒரு தீவிரமடையக்கூடிய நோயை பற்றி இன்றைக்கி பேச போகிறோம். இந்த நோய் மூளையில் ஏற்படுகிற ஒரு சில மாற்றங்களால் வருது. இந்த மாற்றங்கள் கை கால்களில் நடுக்கம், கை கால்கள் மற்றும் நடு உடம்பு பகுதியில் ஒரு இறுக்கம், கை கால்கள் ஒரு பக்கத்துக்கு ஒரு பக்கம் நகரும் பொழுது ஒரு வேக குறைபாடு இருக்கலாம். இதை தாண்டி நடையில் ஒரு தள்ளாட்டம், இந்த அறிகுறிகள்லாம் இருக்கலாம். இது எல்லா அறிகுறிகளும் ஒருத்தருக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதே ஆர்டரில் அதே வரிசையில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பார்க்கின்சோனிசம் மூளையில் ஏற்படுகிற மாற்றங்களால் வருதுன்னு தெரியும், ஒருவருக்கு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குதுன்னு தெரியும். ஆனால் ஏன் ஏற்பட்டது அப்படின்றது 100 to 80 பேருக்கு தெரிவதில்லை. அந்த மாதிரி தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதையே ஒரு சிலவங்களுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சிடும். அந்த தெரிஞ்ச ஆளுங்க வந்து 20% தான் இருக்கிறாங்க. அது என்ன இருக்கோன்னு, ரத்த ஓட்டம் குறைஞ்சி போச்சு மூளைக்கு, அந்த மாதிரி என்ன ஒரு காரணத்தினால வந்திருக்கோம். அந்த மாதிரி காரணம் அறிந்த பார்க்கின்சன்ஸ் வியாதிகளை ஏடிபிக்கல் பார்க்கின்சன்ஸ் அல்லது பார்க்கின்சன்ஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப வேகமாகவே இந்த நோய் அவங்களுக்கு தீவிரமடையுது. பார்க்கின்சோனிசம்னாலே வந்து அது தீவிரமடையக்கூடிய நோய். அதுலேயும் இந்த ஏடிபிக்கல் பார்க்கின்சன்ஸ் அல்லது பார்க்கின்சன்ஸ் ப்ளஸ் உள்ளவங்களுக்கு இன்னும் வேகமாக அது தீவிரமடையுது. பார்க்கின்சன்ஸ்க்கு கொடுக்கப்படுகிற மருந்துகள் எப்படி அவங்களுக்கு உதவி செய்யுது அப்படிங்கிறதும் ஒருவருக்கு ஒருவர் மாறுபடுது. ஒரு சிலவங்களுக்கு மருந்து போட்ட உடனே ஒரு சில மணி நேரங்களுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு அறிகுறியும் இல்லாமல் இருக்கும், அந்த நேரத்தில் அவங்களால் நல்லா மூவ் பண்ண முடியும், எக்ஸசைசஸை பண்ணிக்க முடியும், அவங்களோட அன்றாட வாழ்க்கை முறைகளெல்லாம் வந்துட்டு செஞ்சுக்க முடியும். இந்த இடைவெளி ஒரு சிலவங்களுக்கு கிடைப்பதில்லை. இடைவெளி யாருக்கு கிடைக்குதோ அவங்கெல்லாம் எக்ஸசைசஸ்லாம் பண்ணிக்கிட்டு வராங்கன்னு சொன்னால் அவங்களால் அந்த வியாதியை அதனுடைய தீவிரமடைதலில் வந்துட்டு கொஞ்சம் தள்ளி போட முடியும். மருந்துகள் வேலை செய்யலை அப்படின்னு சொன்னால் அப்போது அவங்களோட வியாதியோட தீவிரம் ரொம்பவே வேகமாக இருக்கும். பார்க்கின்சன்ஸ் நோயோட தீவிரத்தை 5 படிகளாக பிரிக்கிறாங்க. அதில் முதல் படி ஒரு பக்கம் மட்டும் பாதிக்கப்பட்டிருக்கிறது, 2வது படி 2 பக்கமும் பாதிக்கப்பட்டிருக்கும், 3வது படி பாதிக்கப்பட்டு இவங்களுக்கு நடையில் தள்ளாட்டம் இருக்கும் ஆனால் நடக்க முடியும் அப்படிங்கிற படி, 4வது இவங்களால் இன்னொருத்தரோட உதவி இல்லாமல் நடக்க முடியாது அப்படிங்கிற அந்த படி, 5வதுல இவங்களால் நடக்கவே முடியாது, வீல் சேர் லெவலில் தான் இவங்க இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை. பார்க்கின்சன்ஸ் உள்ளவங்களுக்கு எந்த படிநிலையில் இருந்தாலும் சரி, எந்த வகையினராக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே வந்து ஃபிசியோதெரப்பி நல்லாவே உதவி பண்ண முடியும். இதில் இவங்க எந்த படியில் இருக்கிறாங்க, எந்த வகையை சேர்ந்தவங்கன்றதை பொறுத்து என்ன மாதிரி ஃபிசியோதெரப்பி முறைகள் அவங்களுக்கு செய்ய வேண்டியிருக்கு அப்படிங்கிறது மாறுபடும். அதனால் ஒருத்தருக்கு கொடுக்குற அதே மாதிரி ஃபிசியோதெரப்பி முறைகள் இன்னொருத்தருக்கு செய்ய முடியுமான்னு சொன்னால் உரிய பலன்களை தராது. பார்க்கின்சன்ஸ் நோயோட வகை மற்றும் அதனுடைய படிகள் பற்றிய புரிதல் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்டவர், அவரை சுற்றி இருக்கிற குடும்பத்தினர் அனைவருக்கும் நல்ல புரிதல் வேண்டும். அப்படி இருந்தால் தான் அவங்களால் அந்த பிரச்சனைகள் என்னென்னலாம் இனிமேல் வரலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி அவங்க செயல்படுறதுக்கும், இருக்கிற பிரச்சனைகள் மோசமாகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க உணர்ந்து செய்வதுக்கும் உதவியாக இருக்கும். ஃபிசியோதெரப்பி என்னென்ன மாதிரியெல்லாம் என்னென்ன வகைகளில் உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.